आधार अट्टे समयल एरिवायु मानियं वळंगुवது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். ஐந்து உறுப்பினர்களை கொண்ட நடுத்தர குடும்பத்தின் தலைவி சாந்தி தங்கள் பயன்பாட்டிற்கு மாதம் ஒரு எரிவாயு சிலிண்டர் போதுமானது என கூறுகின்றார். வழக்கமாக பதிவு செய்த 3 நாட்களில் சிலிண்டரை அனுப்பி வைக்கும் எரிவாயு ஏஜென்சி இம்முறை ஒரு குறுஞ்செய்தியை மட்டும் அனுப்பி உள்ளதாக கூறுகின்றார் சாந்தி. எனக்கு மெசேஜும் வந்திருக்கு மானியத்துக்கு ஆதார் கார்டு கட்டாயம் வேணும்னு. ஆனால் கோர்ட்டில் வந்து ஆதார் கார்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரெண்டையும் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, எடுக்கணுமா வேண்டாமான்னு. மத்திய அரசால் வழங்கப்படும் எரிவாயு மானியம் உட்பட அனைத்து மானியங்களையும் பெறுவதற்கு ஆதார் அட்டை அவசியம் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மானியங்களை பெற ஆதார் அட்டை அவசியமில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் மானியம் வழங்க ஆதார் அட்டை கேட்பது நீதிமன்ற அவமதிப்பு என கூறுகின்றார் வழக்கறிஞர் சுரேஷ் சக்தி. 2013 ஆண்டு ஒரு இடைக்கால ஆணை வந்து பிறப்பிக்கின்றார்கள். அந்த இடைக்கால ஆணையின் வந்து சாரம் என்னவென்றால், அரசோ அரசு சார்ந்த நிறுவனங்களோ எந்தவிதமான குடிமக்களிடம் இருந்தும் ஆதார் அட்டையோ ஆதார் எண்ணோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான மானியங்களோ இல்லை சலுகைகளோ வழங்க முடியும் என்று நிர்பந்திக்க கூடாது என்று தெளிவாக அந்த இடைக்கால உத்தரவில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தி குறித்த சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்யும் ஏஜென்சி ஒன்றை அணுகினோம். ஆனால் அவர்கள் அந்த குறுஞ்செய்தியை தாங்கள் அனுப்பவில்லை என்று கூறிவிட்டனர். ஏஜென்சி முகவர் அளித்த பதிலை தொடர்ந்து எரிவாயு சிலிண்டர்களை வழங்கும் பெட்ரோலிய நிறுவனத்தின் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினோம். ஆனால் அவர்கள் இதுகுறித்து வாய் திறக்க மறுத்துவிட்டனர். ஆதார் அட்டை அறிமுகப்படுத்தியதிலே இருந்து பொதுமக்களிடையே குழப்பம் நீடிச்சிட்டு வருது. அரசு மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதார் அட்டை அவசியமா என்பது குறித்து உடனடியாக திட்டவட்டமான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.